நம்ம அம்மா அப்பா வயிற்றுக்குள்ள தாயினுடைய கர்ப்பப்பைக்குள்ள நாம் உருவாகுகின்ற பொழுது ஃபர்ஸ்ட் இந்த உடம்பை வளர்ப்பதற்கு பிசிக்கல் பாடி ஒன்று, அதுக்கு எனர்ஜி சட்டில் எனர்ஜி இந்த உடம்புக்குள்ள ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகி அந்த சட்டில் எனர்ஜியிலிருந்து நிறைய புதுசு புதுசாக வந்து அதுக்குள்ள அதான் என்ன சொல்றதுன்னா சூக்குமம். சூக்குமம் என்றால் சட்டில். சூக்குமத்தில் தாது ஏற, தாது அப்படின்னு சொன்னா சப்த தாது. சப்த தாதுனா என்ன அப்படின்னா ரசம், ரத்தம், மஜ்ஜை என்று சொல்லக்கூடிய 7 தாதுக்கள் ஏற நரம்பாச்சு, பிசிக்கல் பாடியா. அம்மா வைத்துக்கொள்ள நாம் ஒரு கலை பாருங்க, வேதசக்தி. வேதசக்தி வர்மத்துக்கு சொல்ல பிரின்சிபிள் தர தேதி இருக்கிறது. முதல் வர்மம் எது? அதுக்கு பேரு ஆதி வர்மம் போட்டு வச்சிருக்கோம். ஆதி வர்மம், இந்த ஆதி வர்மம் எது அப்படின்னா நம்முடைய தாய் வயிற்றில் நாம் வந்து அந்த கருவுல இருக்கக்கூடிய முதல்ல ஃபார்ம் ஆகக்கூடிய வர்மம் ஆதி வர்மம். அது எது அப்படின்னு சொன்னா கிரவுன் ஆஃப் தி ஹெட், தலையினுடைய உச்சிப்பகுதி. இதுக்கு பெயர் தான் ஆதி வர்மம். ஆதினா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியும், அந்த சொல்லுடைய மீன் தொடக்கம். அப்போ நாம் வந்து நம்ம உடம்பு ஃபார்ம் ஆகிறதுக்கு முதல்ல அந்த இந்த ஆதி வர்மத்தை என்னன்னா சொல்லியிருக்கிறாங்க, அதை மட்டும் போடுங்க. கைலாயம். கைலாயம் அப்படின்னு சொன்னா இந்துக்களுக்கு புனிதமாக செய்யக்கூடிய ஒரு கைலாஷ் யாத்திரை. அப்படி ஒரு கைலாயம் இருக்கு. இன்னொரு வார்த்தையை போடுங்க, ஆள் ஏரா சிகரம். அந்த ஆள் யாரும் ஏன் போக முடியாது இந்த இடத்துக்கு, அதனால ஆள் ஏரா சிகரம். பிரம்ம நாடியின் இருப்பு. பிரம்ம நாடி, பிரம்ம நாடினா என்ன அப்படின்னு சொன்னா the first நாடி உருவாகி மேலிருந்து கீழே மூலாதாரம் சொல்லக்கூடிய அந்த பெரினியம் ஏரியா வரைக்கும் ஒரு த்ரெட், 2 காடு மேல இருந்து வந்துதான் தண்டுவடம் ஃபார்ம் ஆகும். நம்ம முதுகில் இன்னைக்கு வெற்றிக்குடல் காலம் 31, 32 நம்ம பேசுறோம்ல, அது ஃபார்ம் ஆகிறதுக்கு வரக்கூடிய பிரம்ம நாடி. அங்க ஒரு பேசேஜ் இருக்கு, அதையும் குறிச்சுங்க. பிரம்மரந்திரம். பிரம்மரந்திரம் என்ற ஒரு ரகசியமான சூக்கும பாதை. அப்ப அம்மா வயிற்றுக்குள்ள நாம உட்கார்ந்து இருக்கிற பொழுது என்ன நடந்தது தெரியுமா? இந்த உலகத்தினுடைய பிரபஞ்சத்தினுடைய அனைத்து ஞானங்களும், இந்த பிரபஞ்சத்துல என்ன என்ன அறிவுகள் இருக்கின்றனவோ அத்தனை அறிவுகளும், அத்தனை அறிவுசார் கல்வியும் நமக்கு எது வழியா போகுதுன்னா அந்த மேல இருக்கக்கூடிய அந்த ஆதி வர்மத்தின் வழியாக உள்ளது எல்லா கல்வியும் நமக்கு. இன்னைக்கு நீங்க வர்மம் படிக்க வந்திருக்கிறீங்கன்னா இது நீங்க அம்மா வயிற்றில் படித்த விஷயம்தான், புதுசா நாம எதையும் சொல்லுங்க. அப்ப என்ன அப்படின்னு சொன்னா அந்த இந்த இடத்துக்கு ஒரு கதை இருக்கிறது. அந்த கதையை சொன்னா என் சப்ஜெக்ட் சொல்லிடும், அதனால அந்த கதையை பேச. அப்ப அம்மா வயிற்றுக்குள் இருந்துதான் நம்ம பல விஷயங்களை படிக்கிறோம். அதுல முதல்ல அந்த பிரம்மரந்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆதி வர்மத்தின் வழியாக உலகத்தினுடைய ஞானங்கள் எத்தனை அறிவு இருக்கோம், எத்தனை அறிவுசார் கல்வி இருக்கிறோம். இன்னைக்கெல்லாம் நம்ம புதுசு புதுசா கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம மூளைக்குள்ள ரெக்கார்டு. நான் இப்ப புதுசா ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன் உலகத்துக்கு. அப்ப அம்மா வயிற்று விட்டு வெளியில வந்த உடனே அத்தனையும் அதுக்கப்புறம் திரும்ப புதுசா லேண்ட் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ நமக்கு இது எங்கேயோ படிச்சுமா இருக்குது. அப்படி அம்மா வயிற்றுக்குள் படித்த ஒரு வித்தை தான் இப்பொழுது நீங்கள் படிச்சு வந்திருக்கீங்க. அடுத்தது அந்த பிரம்மரந்திரம் சொன்னோம்னா அதுக்கு பக்கத்துல போடுங்க பெரிய கொண்டை கொல்லி. பெரிய கொண்டை கொல்லி அப்படின்னு சொன்னா 8 வர்ம புள்ளிகள் சார்ந்த ஒரு பகுதி. இந்த குழந்தை, சின்ன குழந்தை, ஒரு மாசம் 1.5 மாசம் அந்த குழந்தையுடைய பக்கத்துல எடுத்து வச்சுட்டு அந்த குழந்தையுடைய உச்சியில பாத்தீங்கன்னா அங்க வந்து மண்டை ஓடு வந்து ஃபியூஸ் ஆகிருக்காது, சேர்ந்துருக்காது. அது ஒரு சாஃப்டான ஒரு பார்ட் இருக்கும். அது வந்து அந்த பிராணசக்தி, அந்த பிராணசக்தியுடைய துடிப்பை நீங்க பார்க்கலாம். அந்த ஆதி வர்மம், அந்த ஆதி வர்மம் வந்து உடம்புக்குள்ள எனர்ஜி எல்லாம் சப்ளை பண்ணி எல்லா இடத்துக்கும் போனதுக்கு அப்புறம் அந்த ஆதி வர்மத்தை எப்படிலாம் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிருக்கோம் பாருங்க. நம்ம சின்ன கை குழந்தைய வீட்டை விட்டு ஈவினிங் வெளியே தூக்கிட்டு போகும்போது, கிராமத்துக்கு வெளியில அழைச்சிட்டு போகும்போது அன்னைக்கெல்லாம் ஓலை குடிசை வீட்டில் இருந்தவர்கள் அந்த வீட்டினுடைய ஒரு ஓலை துண்டை உடைச்சி தலையில வச்சுருக்காங்க. இன்னும் சிலர் தெய்வ பக்தியின் காரணமாக விபூதிய குழந்தைகளுடைய உச்சியில் வச்சிருக்காங்க. இன்னும் சிலர் தற்பை புல், அது யாரும் இருந்தவங்க தற்பை புல்லினுடைய ஒரு துண்டை உடைச்சி தலையில வச்சிருக்காங்க. அதெல்லாம் குழந்தையை குளிக்க வைத்த பிறகு குளிக்க வைத்து தலைக்கெல்லாம் தண்ணி ஊட்டி துவட்டி எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அம்மா ஒரு இடத்துல ஊதுவாங்க. எங்க இடம் தெரியுமா? இங்க நாம யாரும் நம்ம ஆட் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் இல்லை. இங்க வந்து 2014 ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம், ஸ்பெஷல் நீட்ஸ் சில்ட்ரனுக்காக ஃப்ரீ ப்ரோக்ராம். அதுக்கு எல்லா மீடியா பர்சன் வந்தாங்க. ஒரு மீடியா பர்சன் அந்த அம்மா பேசுறாங்க, என் குழந்தை 24 hours அழுதுகிட்டே இருக்கும், குழந்தையை நிறுத்துறது தெரியல, பல இடங்களுக்கு எடுத்துட்டு போனேன், என் குழந்தை அழுகையை நிறுத்தினா போதும் அப்படின்னு நினச்ச ரெக்கார்டு எழுதி ஆல்ரெடி வாட்ஸ்அப்பில் போயிட்டு ஒரு டிவியில் எங்களுக்கு ஒரே ஒரு விதை தான் சொல்லி கொடுத்தாங்க. என்ன தெரியுமா? அந்த ஆதி வருமானத்தில் ஊதுறது, உச்சியில் ஊதினா போதும் குழந்தை அழுத சொல்லி. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயத்த மறந்துருக்கோம். அதை மீண்டும் படிப்பதற்காக தான் அந்த அம்மா வயசுக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் நம்முடைய பெற்றோர்கள் முன்னோர்கள் எல்லாம் பழக்கத்தில் வைத்திருந்த விஷயம். இந்த உடம்பு கம்ப்ளீட்டா தாய் வயிற்றுக்குள்ள எனக்கு கம்ப்ளீட் ஒர்க் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா கடைசியா ஒரு இடத்துல ஒரு எனர்ஜி கொண்டு வந்து பைக் படம் பாடி. இந்த ரெண்டையும் தெரிஞ்சிருக்க வேண்டும். ஆதியும் தெரிஞ்சிருக்க வேண்டும், அந்தமும் தெரிஞ்சிருக்க வேண்டும். ஆதி அந்தம் கடந்த பொருள் அப்படின்னு சொல்லி இறைவன் எல்லாம் பாடுவாங்க. அந்த இறைவன் யாருன்னு நாம தான் கடைசி சொல்லுவேன். அதனால ஆதி இது, அந்த பேர் தெரியுமா? அந்த முடிவா எல்லாம் என் பாடி கம்ப்ளீட்டா அம்மா வயிற்றுக்குள்ள ஃபில் ஆயிடுச்சு, எவ்ரிதிங் இஸ் ஓவர் அப்படின்னு சொன்னா கடைசி வர்ணம் எதுனா ஆகரா சக்கரம், திறந்த காலம், அத்த காலம், திறந்த காலம். ரெண்டும் பக்கத்துல பக்கத்துல ஆதி அந்தம் நிறைவு எல்லாம் கம்ப்ளீட். என்னுடைய உடம்பு, இந்த உடம்பு என்னுடைய பிசிக்கல் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படிங்கிறத அந்த நேச்சர் ஃபிக்ஸ் பண்ண உடனே கடைசியா ஒரு எனர்ஜியை கொண்டு வைக்கிறது. அந்த எனர்ஜிக்கு பேர் என்ன தெரியுமா? திறந்த காலம். திறந்த காலம் நம்ம பேசுவோம். அது மீனிங் என்ன பாருங்க, தில் தில்னு, தில் 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 சான்ஸ்கிரிட்ல தில், தமிழ்ல தில்னு சொல்லி நம்ம விக்ரம் படத்துக்கு அந்த தில்ல எழுது. அர்த்தா அர்த்தா அர்த்தனா பாதி, தில் அர்த்த காலம் அப்படின்னா எல்ல பாதி அளவு எவ்வளவு இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு சிறிய அளவுக்கு எனர்ஜி. தினமும் தினமும் நாம ஒரு நேரம் ஆதியின் அந்தத்தையும் தொட வேண்டும். இப்ப அடுத்த விஷயம், இந்த ஆதின்னு சொன்னதுன்னா அந்த இடத்துல மட்டும் ஒரு புள்ளி போடுங்க. எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, மின்சார ஆற்றல். இங்க வந்து ஏற்பட்ட மின்சார ஆற்றல் திறந்த காலம். திறந்த காலத்துல மேக்னெட்டிக் எனர்ஜி, மேக்னெட்டிக் எனர்ஜி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியில தான் அந்த உடம்பு ஓடுது. உடம்பு மட்டும் இல்லை, உலகமே அப்படின்னா ஓடுது. இந்த எலக்ட்ரான் நியூட்ரான் புரோட்டான் எல்லாம் சொல்றாங்களா, அது மாதிரி இங்கே வந்து என்ன இருக்குதுன்னா மின்சார ஆற்றல். இங்கே இருக்கிறது என்னென்ன? காந்த ஆற்றல். இது காந்த நரம்பு, இது மின்சார நரம்பு. அப்போ மின்சாரம் அப்படிங்கிறது இன்னைக்கு நாம அந்த என்ன எலக்ட்ரிசிட்டி போர்டு வச்சிருக்கிற தமிழ் பெயர்லாம் அப்படின்னு சொன்ன இதுக்கெல்லாம் நான் ஏற்கனவே 10-15 வருஷத்துக்கு முன்னாடி மின்னோடு சாரம், மின்னல் வருதுவா, மின்னலுடைய அந்த ஃபோர்ஸை வந்து அதனுடைய சாரத்தை எடுத்துக்கலாம். மின்னோடு சாரம் சங்கம் இருக்கிறது. அப்போ மின்சார ஆற்றலுக்கும் அப்போ ஒரு பீஸ் ஆஃப் ஒரு பீஸ் இருக்குதுன்னா இதுக்குள்ள இருக்கக்கூடியதுல ஒரு இடத்துல இருந்து எனர்ஜி உள்ள ஓடிட்டு இருக்கும். அதுக்கு பேர் மின்சாரம். அதுல இருந்து ஒரு வேவ் வெளியே வந்து கீழே போடும். பிசிக்ஸ் என்னுடைய ஸ்டூடெண்ட் உள்ள உட்காந்துருக்கிறேன். அது தொடும். அது வந்து மேக்னெட்டிக் எனர்ஜி. இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம பிரெயின் 100% வேலை செய்யும். அந்த கனெக்ஷனுக்கு பேரை கொண்டு எழுதிங்க குறி அடங்கல். குறினா நெத்தியில திரும்பி கூடக்கூடிய குறி, குறி அடங்கல். குறி அடங்கல்னா என்னன்னா உயிரை காப்பாற்றுறது. நம்ம பிரெயினை 100% எஃபெக்டிவா ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறதுக்கு இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணணும். நிறைய வார்த்தைகள் சொல்றேன். நீங்க பிறகு இன்னொன்று பிரசாத கலை, பிரசாத கலை யோகம். இன்றைக்கு அதை சொல்லிக் கொடுப்பதற்கு பெரிய அளவுல குருமார்கள் இன்னைக்கு இல்லை. ஏன்னா மாணவர்களுக்கு பொறுமை இல்லை. பெரிய ஆசிரமங்கள் ரெண்டு இருக்கின்றன நம்ம கிழக்கு பகுதியில் தமிழ்நாட்டில். அவர்கள் இந்த பிரசாத கலை யோகத்தை பற்றி பேசுகிற பொழுது இன்னைக்கு அவர்களும் அவர்களுடைய சந்தான பரம்பரைக்கு தான் டீச் பண்றதாக கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த பிரசாத கலை அப்படின்னு போட்ட எழுத 16 அடுக்குகள் கொண்டது. 16 அடுக்கு, 16 அடுக்குகள் கொண்டது. எங்க ஊர் சுசீந்திரத்துக்கு வந்தீங்கன்னா தெரியும், சிவபெருமான் வந்து அங்க உள்ள தானுமாலை மூர்த்தி வச்சிருப்பாங்க. அவருக்கு தலைக்கு மேல 16 பிறை போட்டிருப்பாங்க. இதை காட்டுறது அந்த பிரசாத கலையில வந்து 8 உடம்புக்குள்ள இருக்கும், 4 எங்க இருக்கு தெரியுமா? இந்த மேக்னெட்டிக் போர்ஸோட கனெக்ட் ஆகும். 4 எலக்ட்ரிக்கல் போர்ஸோட கனெக்ட் ஆகும். எல்லாரும் சயின்ஸ் படிச்சுருப்பீங்க. நான் தான் 100% கீழே வந்து ஆர்ட்ஸ்லேயே வந்தது. அப்போ எப்படி இருக்கும் பாருங்க, எலக்ட்ரிக்கல் எனர்ஜியும் மேலே இருந்து தலைக்குள்ள இப்படி ஸ்ட்ரைட்டாக ஒன்று, அங்கே இருந்து ஃப்ரண்ட்ல ஒன்று, ஃப்ரண்ட்ல இருந்து உள்ள ஒன்று, உள்ள இருந்து மேலே ஒன்று, பர்பண்டிகுலராக தான் இருக்கும். எலக்ட்ரிக்கல் அண்ட் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். அப்படி நம்ம உடம்புக்குள்ள எலக்ட்ரிக்கல் எனர்ஜியும் மேக்னெட்டிக் எனர்ஜியும் ஃபங்க்ஷன் ஆகிறதுனால தான் நான் வேலை செய்கிறேன். இங்கே படிக்கக்கூடிய அத்தனை புள்ளிகளும் இந்த 2 ஏதாவது ஒன்றோடு தொடர்பணும். அதை பற்றி தான் படிக்கணும். அதனால தினமும் காலையில் எழுந்த உடனே நீங்கள் இந்துவோ கிறிஸ்டியனோ இஸ்லாமோ யாராக அதை பற்றிய பிரச்சனை இல்லை. ஒரு கட்டை விரலை இப்படி திறந்த காலத்தில் நடு விரல மேலே கிரவுன் ஆஃப் த ஹெட்ல குடிங்க, ரெண்டையும் சேர்த்து ஒரு பிரஸ்டிங், அதை மேலே வந்து கீழே, இது கீழே வந்து மேலே, அப்படி பண்ணணும்னா ஆதி அண்ணா நம்ம உடம்புல சென்றாங்க. அப்போ நாம் வந்து கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஒரு தடவை பண்ணிட்டீங்கன்னா தான் போக முடியும். ஏன்னா அவ்வளவு லோட் பண்ணுவோம். ஏன்னா 2 நாளில் 26 ஆண்டுகள் சீசனாக இருப்பான் என்றார். உண்மையான திறம் அவனுக்கு இருந்தார். எல்லாத்துக்கும் கொடுத்து சொல்லுங்க, 26 ஆண்டுகள் சீசனாக இருப்பான். எல்லாமே இருந்தான். 26 ஆண்டுகள் சீசனாக இருப்பான் என்ற உண்மையான திறம் அவனுக்கு இருந்தார். அவனுக்கு இந்த கருத்துக்களை கொடுத்துருக்காங்க. அப்படி நம்ம இதையும் தினமும் காலையில் பண்ணிக்கலாம். இதனுடைய பிக் வெர்ஷன் பின்னாடி பார்த்தோம். ஸோ இப்படிப்பட்ட அந்த மின்சார ஆற்றலும் காந்த ஆற்றலினுடைய அசைவில் இந்த உடம்பு இயங்கிட்டு, இந்த உலகமே அதான் இயங்கிட்டு தான் சயின்ஸ் சொல்றது. இதை எத்தனையோ நூற்றாண்டுகள் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்முடைய முன்னோர்கள் ரிஷிகளும் சித்தர்களும் இதை கண்டுணர்ந்து அதை இந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் வைத்த ஒரு அற்புதமான விஷயம்தான் வேத சக்தி அப்படின்னு சொல்லக்கூடியது. திருமந்திரம் எழுதிய திருமூலர் பயன்படுத்தினார். வேத சக்தி ஒரு சொல் போடுறது, சக்தி போடாது சக்தி. அந்த திருமூலர் எழுதிய திருமந்திரத்திற்குள்ள ஆகுஞ்சன வேத சக்தி, அந்த வேத சக்தி ஆற்றலை அன்புற நீ கொளின், நீ வந்து அன்புற அதை வந்து வளர்த்து விட்டாய் என்றால் உன் உடம்புல நெல், ஒரு நெல்மணியிலிருந்து எத்தனையோ நெல்மணிகள் வந்து இந்த உலகத்திற்கு உணவு கொடுப்பது மாதிரி உன்னுடைய உடம்பில் ஒரு இடத்திலிருந்து எனர்ஜி உடம்பு முழுவதும் பழகி இந்த உடம்பட்ட கோடி கோடியாய், அதனால எழுத கோடி கோடியாய், கோடிக்கு என்ன இங்கிலீஷ் போட்டுங்க, கோடி கோடியாய் ஆற்றல் நிறைந்த மையங்களை உருவாகும். அதனால் நம்முடைய கிரவுன் ஆஃப் த ஹெட் பிரபஞ்சத்தினுடைய ஆற்றல், திறந்த காலம் அதனுடைய எனர்ஜி வேவ், இந்த ரெண்டையும் நாம தினமும் ஒரு தடவை அசைத்து விட்டுட்டு நாம் நம்முடைய வேலைகளை செய்வோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ஸ்டடீஸ், நம்மளுடைய பிஸ்னஸ் எல்லாம் நமக்கு நல்லா இருக்கும். இதுதான் செய்யக்கூட. இந்த ரெண்டையும் யாருக்கு பயன்படுத்தலாம்? ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் பல டாக்டர்ஸ், நேச்சுரோபதி டாக்டர்ஸ் வராங்க. ஃபிக்ஸ், எப்பிலிப்ஸ், காய் கால் வலி, காக்காய் வலிக்குன்னு சொல்றாங்களோ அந்த மாதிரி வலி, அதில் வந்து மயக்ளோனிக் ஜர்க் அப்படி இருந்தாலும் கொடுக்கலாம். ஃபிக்ஸ் வந்துட்டு இருக்கும்போது கொடுக்கலாம். ஆனால் பேசுவோம், பப்ளிக் அப்ளை பண்ணுவோம், எல்லாம் அப்ளை பண்ணுவோம். அதுல நிக்கல